ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் சக்திவேல், எண்டோக்ரினாலஜிஸ் ஹார்மோன் கிளினிக்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஒன்று பேசலாம்னு நினச்சேன். அதாவது இது வரைக்கும் நான் அதை பற்றி பேஷண்ட்ஸ் கிட்ட பேசியிருக்கேன், பட் கேமராவில் இருந்து தான் ஃபஸ்ட் டைம் பேசலாம் அப்படின்ட்டு. எவல்யூஷன் ஆஃப் வெயிட் கெயின் இன் விமன் அப்படின்றத பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன். எவல்யூஷன் ஆஃப் வெயிட் கெயின் இன் விமன்னா என்ன சார் அப்படின்னிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். வெயிட் கெயின் வந்து லேடிஸில் எந்தெந்த ஃபேஸஸ் ஆஃப் லைஃப்பில் வருது அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா, அந்த டைம்லைனில் வந்து அதுக்கான என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்க முடியுமோ எடுத்தோன்னா, இட் இஸ் பாசிபிள் டு அவாய்ட் அ வெயிட் கெயின் அப்படின்றதா இதோட ஐடியா. ஸோ லெட் மீ டெல் யூ, ஒரு நார்மலாக வெயிட் கெயின் எப்போல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்காங்க. டில் அபவுட் சே ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வெயிட் நல்லா தான் இருக்காங்க. யூஸ்வலாக அந்த பியூபர்டல் சேஞ்சஸ் வரப்போ, பருவ வளர்ச்சி மாற்றங்கள் வரப்போ, வெளியே போய் விளையாடுறது, வெளியே போகிறது அதெல்லாம் குறையிறப்போ கொஞ்சம் வெயிட் கெயின் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த பிடி பீரியட்லாம் போகிறது குறையுது பாருங்கள், அந்த 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் அந்த டைமில் ஒரு வெயிட் கெயின் வரும். அண்ட் எஸ்பெஷலி 11th 12th உட்காந்தே படிச்சுட்ருக்க டைமில் வெயிட் கெயின் வருது. இதை தவிர காலேஜஸில் எஸ்பெஷலி அவங்க வெளியே போய் படிக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா, வெளியே போய் படிக்கிறப்போ நிறையா வெளியே போய் சாப்பிட்றது அண்டு சிடென்ட்ரியாக இருக்கிறது, செல்ஃபோன் நிறையா யூஸ் பண்ணுறது, அதனால வெயிட் கெயின் வர வாய்ப்பு உண்டு. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா, பிட்வீன் ஒரு 14 இயர்ஸ்லேருந்து ஒரு 20 இயர்ஸ்க்குள்ள, அந்த 6 இயர்ஸில் யூஸ்வலாக வெயிட் கெயின் வரும். செகண்ட் வந்து எப்போ வெயிட் அவேர்னஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூ ஆல் நோ, ஜஸ்ட் பிஃபோர் மேரேஜ் சரி வெயிட் ஜாஸ்தி இருக்குமோ அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வருது. இந்த அவேர்னஸ் வந்து இட்ஸ் வெரி ஷார்ட் லிவ்ட். என்ன ஆகுது அப்படின்னா, மேரேஜ் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் 4 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா திருப்பி விருந்து அந்த மாதிரி விஷயங்கள்னால வெயிட் கெயின் வருது. அண்ட் ஆஃப்டர் தட் அகெயின் ப்ரெக்னென்சி, நார்மலாக டியூரிங் ப்ரெக்னென்சி பீப்புள் கெயின் பிட்வீன் சே 6 to 12 கிலோஸ் ஆஃப் வெயிட், ஐடியலி 8 to 10 கிலோஸ் இருக்கணும். பட் சம் பீப்புள் ஓவர் ஷூட் ஆகி நிறைய வெயிட் கெயின் ஆகுறாங்க. ப்ரெக்னென்சி அப்போ வெயிட் தட் இஸ் ஓகே, பட் போஸ்ட் ப்ரெக்னென்சி வெயிட் குறைக்கிறாங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அங்கே வந்து நிறைய பேர் ஃபால்டர் ஆகிடுறாங்க. முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் இப்போ இருக்க ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் இருக்கக்கூடியவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்களோட கல்யாண ஃபோட்டோவில் அவங்க நார்மல் வெயிட்டாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ எப்போ அவங்க வெயிட் கெயின் ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, எஸ்பெஷலி ஆஃப்டர் த ஃபஸ்ட் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு டெலிவரி ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 இயர் அந்த 10 kgs வெயிட் கெயின் ஆனாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ப்ரெக்னென்சி எப்போ அதை குறைக்க முடியாமல் போயிடுது. என்ன காரணம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் ஒரு பேட் அட்வைஸ். இந்த சென்ஸ், நீங்கள் ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறப்ப வெயிட்டை குறைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பேட் அட்வைஸ். ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா கேலரிஸ் சாப்பிட்ணும், ஒரு 500 kcal எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா போதும், பட் தே ஓவர் ஈட். ஏன்னா குழந்தைக்கு நம்ம பால் கொடுக்குறோம், அதனால் நிறையா சாப்பிட்ணும், தட் இஸ் கரெக்ட். பட் அதுக்காக ஓவர் ஃபீட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் இன்ஃபேக்ட் வெயிட் குறையாமல் வெயிட் ஏறிடுறாங்க, ஆர் வெயிட் குறையாமல் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிடுறாங்க. ஸோ டெலிவரி முடிஞ்சு ஒரு 1 இயர் கழித்து ப்ரெஸ்ட் ஃபீடிங்கை வீண் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வெயிட் குறைக்கிறதுக்கான அந்த மோட்டிவேஷன் அவங்களுக்கு குறைஞ்சிருது, அண்ட் தே காட் யூஸ் டு தட் வெயிட். அகெயின் இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸ் நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சி, அகெயின் அ வெயிட் கெயின், அகெயின் தே ஃபெயில் டு லூஸ் இட். கடைசியில் பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம் ஆனதுலேருந்து ரெண்டு குழந்தைக்கு பிறந்து ரெண்டாவது குழந்தைக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆகிறப்போ தே வுட் ஹவ் கெயின் அட்லீஸ்ட் இதில் ஒரு 8 to 10, அதில் ஒரு 8 to 10 20 to 25 கிலோஸ் அபவ் தேர் நார்மல் வெயிட். அண்ட் அதுக்கப்புறம் தே ரியலைஸ் நம்ம ரொம்ப வெயிட் ஆகிட்டோம் அப்படின்றப்ப தே லூஸ் ஹார்ட். முக்காசு பேர் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ணுறது, நான் ஒன்றும் வெயிட் ஏறலையே, ஒருவேளை என்னோடய சிசேரியனால நான் வெயிட் ஏறிட்டனோ, ஒருவேளை டாக்டர் வந்து டெலிவரி பண்ணி முதுகில் ஒரு ஊசி போட்டாங்க அதனால வெயிட் ஏறிட்டோன்னு தே ட்ரை டு ஏதாவது ஒரு காரணத்தை பின் பண்ண பார்க்குறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி தட் இஸ் நாட் த கேஸ். ஏன்னா நீங்கள் சிசேரியனால தான் வெயிட் ஏறுறாங்க அப்படின்னா, அப்போ ஃபாரினில் கூட தான் சிசேரியன் பண்ணுறாங்க, யாரும் அங்கே வெயிட் கெயின் ஆகிறது இல்லையே. ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ரொசீஜர்னால ஒன்றும் நீங்கள் வெயிட் கெயின் ஆகலை. இன்ஃபேக்ட் டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நடக்காதனாலையும், நீங்கள் கேலரிஸை குறைக்காதனாலையும் தான், அண்ட் இல் அட்வைஸ்னாலையும் தான் வெயிட் கெயின் முக்கால்வாசி டைம் ஆகுது. அப்போது வெயிட் குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்றது, அகெயின் ஐ ஹட் ஸ்போக்கன் ஆல்ரெடி வெயிட் குறைக்கிறதுக்கு என்னென்ன முக்கியமானதுன்ட்டு. த ஃபஸ்ட் திங் இஸ் த ரியலைசேஷன் தட் இந்த இதுக்கான காரணம் வெளியே இல்லை, இதுக்கான காரணம் நம்ம தான். பல வருஷமாக நம்மளோட சின்ன சின்ன ஹேபிட்ஸ் அண்ட் நம்மளோட டெசிஷன்ஸ் அண்ட் சாய்ஸஸ்னால தான் நம்ம வெயிட் ஏறிட்டோம் அப்படின்றது தெரிஞ்சாலே தென் யூ கேன் லுக் இன் டு, சரி நம்ம எப்படி வெயிட் குறைக்கலாம் அப்படின்றது. வெயிட் குறைக்கிறத பற்றி ஐ ஆல்ரெடி மேட் அ வீடியோ, யூ கேன் லுக் இன் டு தட். பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் திஸ் டைம்லைன், இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் இதே டைம்லைனில் நிறைய பேர் என்ன ஆகுதுன்னா, ஓவர் ஃபீடிங் டியூரிங் த சைல்டுஹுட். அப்போ ஃபீடிங் வந்து ஓவராக நம்ம தரோம், தேவைக்கு அதிகமான கேலரிஸ் தரதுனாலையோ, இல்லை அகெயின் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறதுனாலையோ, வி டென் டு ஹாவ் சில்ட்ரன் ஹூ ஆர் கெய்னிங் வெயிட். ஸோ கைண்ட்லி ட்ரை டு அவாய்ட் தட், அண்ட் ஹோப்ஃபுல்லி திங்ஸ் வில் கெட் பெட்டர். தேங்க்யூ.